ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூன் லவர்ஸ் ஸ்கார்லெட் ஹார்ட்ரியோ. இந்த ட்ராமா சைனீஸ் நாவல் பூபூ சிங் சிங் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. அதோட இது முதன் முதலாக சைனீஸில் செப்டம்பர் 10, 2011 ஸ்கார்லெட் ஹார்ட் அப்படின்ற பேரில் வெளிவந்தது. அதில் டோட்டலாக 35 எபிசோட்ஸ் இருந்துச்சு. அதோட சீக்வல் ஸ்கார்லெட் ஹார்ட் 2 அப்படின்றது 2014 வெளிவந்தது. அதில் டோட்டலாக 39 எபிசோட்ஸ் இருந்துச்சு. அதோட கொரியன் வேர்ஷன் மூன் லவர்ஸ் ஸ்கார்லெட் ஹார்ட்ரியோ August 29, 2016 20+2 ஸ்பெஷல் எபிசோட்ஸோடு வெளிவந்துச்சு. இந்த ட்ராமா லவ் ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. இதை பார்த்ததும் நீங்கள் ரொம்பவே எமோஷனல் ஆகிடுவீங்க, உங்களை அழவைக்கவும் செய்யும். அது மட்டும் இல்லாமல் இது உங்களை ஒரு எமோஷ்னல் ரோலர் கோஸ்டர் ரைட் போன மாதிரியான ஃபீலிங்கை உண்டாக்கும். இதில் மெயின் லீடில் லவ் ஸ்டோரி மட்டும் இல்லாமல் அதோடைய அதர் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸுடைய லவ் ஸ்டோரி கூட இருக்குது. அவங்க கேரக்டர்ஸும் மனசை கவர்ற மாதிரியாக அமைச்சிருக்காங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த ட்ராமா இன்டர்நேஷ்னலி நல்லா பர்ஃபார்ம் பண்ணதோட மட்டும் இல்லாமல் சைனாவில் 1.1 பில்லியன் வியூஸோட சிங்கப்பூர் மலேசியாவில் ஹை ரேட்டிங்ஸும் பெற்றிருக்கு. தலா ஒவ்வொரு எபிசோடும் $400,000 சைனீஸ் ப்ராட்காஸ்டிங் ஸ்டேஷனுக்கு விற்கப்பட்டது. அதோட ஒட்டுமொத்தமாக $8 மில்லியன் வருமானமும் ஈட்டிருக்கு. இதனால் உலக வரலாற்றிலேயே கண்டிராத உச்சத்தை அடைஞ்ச இந்த ட்ராமா உலகத்திலேயே மிகவும் எக்ஸ்பென்சிவான விலை மதிப்புள்ள ட்ராமா என்ற பெயரையும் தட்டி சென்றது. இந்த மூன் லவர்ஸ் ஸ்கார்லெட் ஹார்ட்ரியோ அப்படின்ற இந்த ட்ராமா. இந்த ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 21st century சேர்ந்த ஒரு உமன், அவங்களுடைய பேர் கோஹாஜின். இந்த ட்ராமாவுடைய ஹீரோயினும் இவங்க தான், லீஜி யூன் அப்படின்றவங்க. இந்த ட்ராமாவில் இந்த கோஹாஜின் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இவங்க தன்னுடைய ப்ரெசன்ட் லைஃபான நிகழ்காலத்தில் ரொம்பவே சோகமான சுச்சுவேஷனில் இருந்ததுனால அதை நினச்சி கவலைப்பட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் ஒரு முழு சூரிய கிரகணத்தின் போது தண்ணீர் வழியாக டைம் ட்ராவல் செஞ்சு கோரியோ டைனாஸ்டி அப்படின்ற இடத்துக்கு போயிடுறாங்க. இவங்க 1941 அதோட ஹேசோ அப்படின்ற ஒரு பெண்ணுடைய உடலில் கண் விழிக்கிறாங்க. ஹேசோ அப்படின்ற பொண்ணு ஹீரோயின் போலவே பார்க்குறதுக்கு அவளை மாதிரியே இருக்கா. அதுக்கப்புறம் அவளுக்கு அங்கே இருக்கிற ராஜ்குமாரர்களோட மீட்டிங் நடக்குது. அங்கே ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் கிரவுன் பிரின்ஸ்னு சொல்லப்படுறாங்க, 3வது பிரின்ஸ் குரூயலான கொடூரமான பிரின்ஸ், 4வது பிரின்ஸ் வேங்ஸ்யூ, அதோட அவர் தான் இந்த ட்ராமாவுடைய ஹீரோவும் கூட. 5வது பிரின்ஸான வேங் வூக் இந்த ட்ராமாவில் வர ஜென்டிலான கனிவான ஒரு மனிதனாக இருக்கான். 9வது பிரின்ஸ் இந்த ட்ராமாவில் இருக்காங்க. 10வது பிரின்ஸ் ரொம்பவே இன்னோசண்டான க்யூட்டான கேரக்டரோடு வராங்க. 13வது பிரின்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட் மெஜிஷியன் மட்டும் இல்லாமல் பெயிண்டரும் கூட. 14வது பிரின்ஸ் அவரோட கேரக்டரும் சைல்டிஷாக காட்டப்படுது. இந்த ராஜகுமாரர்களோட மட்டும் இல்லாமல் இந்த ட்ராமாவில் ஒரு பிரின்சஸ் ராஜகுமாரியும் இருக்காங்க. இவங்க 8வது பிரின்ஸ் வேங்குவோடைய தங்கையாவும் வராங்க. இந்த ட்ராமாவில் ஹீரோவை ரொம்பவே இவங்க விரும்புகிறாங்க. இதில் கிங் டேஜோ அப்படின்ற ஒரு கேரக்டர் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் ரெண்டுத்துலேயுமே வர மாதிரி காட்டுறாங்க. அந்த ரெண்டுத்துலேயுமே அவருக்கு கனெக்ஷன் இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அதோட இதில் காட்டப்படுற ராஜ குடும்பத்தோட ராயல் கேரக்டர்ஸ் ரியலான உண்மையான ஹிஸ்ட்ரி சரித்திரத்திலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இது காட்டப்படுற ஒரு ஸ்டோரி, ஒரு ஃபிக்ஷனலான ஸ்டோரி தான். இந்த ட்ராமாவுடைய ஹீரோயின் சூ வேங் ஃபேமிலியோடைய சேர்ந்த ஒரு ராஜகுமாரியாக வராங்க. அவளுடைய கசின் கூட தங்கியிருக்கதா காட்டுறாங்க. அதோட பல தொல்லைகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறாள். இதில் ரொம்ப ஆச்சரியப்படமான விஷயம் என்னென்னா, அவள் பாஸ்டில் இருக்கிற தன்னை ரொம்பவே சீக்கிரமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாள். ஐ மீன் ப்ரெசன்ட் நிகழ்காலத்தில் இருந்து போயிட்டு கடந்த காலத்தில் பாஸ்டில் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆனால் நம்ம ஹீரோயின் இதை ரொம்பவே ஈஸியாக சுலபமாக அப்படி தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. சிவ் 8வது பிரின்ஸுடைய கேரக்டர் காரணமாக அவனை விரும்புகிறா. அதோட மட்டும் இல்லாமல் அந்த 8வது பிரின்ஸ் இப்போது ப்ரெசன்ட் லைஃப்பில் அவளுடைய ஹஸ்பண்டும் கூட. அதுக்கப்புறம் அவளுக்கு ஃபால் இன் லவ் ஆகுது. ஆனால் தன்னுடைய கசின் காரணமாக அவள் 8வது பிரின்ஸ் மேலே இருக்கிற ஃபீலிங்கை மறைச்சிட்டு வாழ்கிறாள். ஆனால் 8வது பிரின்ஸும் அதே போல் அவனுக்கும் விட பிடிச்சிருக்கு. ஆனால் அவனும் தன்னுடைய ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மறைச்சிக்கிட்டு இருக்கா. அதோட இந்த ட்ராமாவுடைய ஹீரோவான 4வது பிரின்ஸ் பேலஸுடைய வெளியே வளர்ந்து வரதா காட்டுறாங்க. பல வருஷத்துக்கு அப்புறமா பேலஸ்குள்ளே வராரு. அதோட எல்லோரும் அவரை உல்ஃப் டாக் அப்படின்ற பேரோடு கூப்பிடுறாங்க. எல்லோரும் அவரை பார்த்து பயப்படுறாங்க. அவரை பற்றி பல கட்டுக்கடைகளும் ரூமர்ஸ்களும் பரவி இருக்குது. நம்ம ஹீரோ 4வது பிரின்ஸ் அவன் தன்னுடைய முகத்தில் எப்போவுமே ஒரு முகமுடியை அணிஞ்சிருக்கான். ஏன்னா அவன் முகத்தில் ஒரு ஸ்கார், ஒரு வடு இருக்குது. அது ஒரு தழும்பு. அது அவனுடைய அம்மாவின் காரணமாக அவனுக்கு ஏற்பட்டதாக காட்டுறாங்க. அவங்க தான்
கிங் டேஜோ உடைய நாலாவது மனைவியான குயின் ஹிவாம்போ உடைய மூத்த பையனான தேர்ட் பிரின்ஸை தான் ராஜாவா ஆகணும்னு நினைக்கிறாங்க. அவ தேர்ட் பிரின்ஸ், 14th பிரின்ஸ், இவங்கள தான் உண்மையான அம்மா பாசத்தோடு நடந்துக்கிறாங்க. ஆனா ஹீரோவை அப்படி அன்பா நடத்தலை. அதனால ஹீரோவுக்கு எப்பவுமே ரொம்பவே ஹர்ட் ஆகி இருக்கு. ஹெய்சோவும் ஸ்டார்டிங்கில் ஹீரோவை பார்த்து ரொம்பவே பயப்படுறா. ஆனால் அவளுடைய கைண்ட் ஹார்ட் பார்த்துட்டு அவளுக்கும் ஹீரோ கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆகுது. அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ராஜகுமாரர்கள் கூடயும் நம்ம ஹீரோயின் சியூக்கு நல்ல நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகுது. 10th பிரின்ஸுக்கும் ஹீரோயின் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு சமயம் ஹெய்சோ 14th பிரின்ஸோட உயிரை காப்பாத்துறா. அப்போலேருந்து 14th பிரின்ஸுக்கும் இவளுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகுது. 14th பிரின்ஸும் அவளை பிடிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் அவளுடைய கசினோட மரணம் நிகழுது. அதுக்கப்புறம் 13th பிரின்ஸுக்கும் அவளுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகுது. எப்போ எல்லாம் அவளுக்கு ஆபத்து வருதோ அப்போது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒட்டுமொத்தமாக ஒன்றா சேர்ந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில தான் அவளுக்கு சடனாக கிங் டேஜோ கூட மேரேஜ் முடிவாகுது. அந்த மேரேஜ் பிடிக்காதனால நம்ம ஹீரோயின் அங்கிருந்து ஓடிப்போக முடிவு பண்ணுறாங்க. அப்போது அங்கே இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒட்டுமொத்தமாக அவளுக்கு உதவி பண்ண வராங்க. முகத்தில் தழும்பு இருக்கிற காரணத்தினால ஹீரோவுக்கு எப்பவும் இன்சல்ட் நடக்குது. மக்களும் அவனை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. ஆனால் சிவ் அதுக்கு ஒரு புது வழியை யோசிக்கிறா. அவனுக்கு மேக்கப் போட்டு அவனோட முகத்தில் இருக்கிற தழும்பை ஸ்காரை மறைச்சிடுறா. இதன் காரணமாக தன்னுடைய லைஃப் ரொம்பவே ஈஸி ஆகிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறா 4th பிரின்ஸ். அதுக்கப்புறம் தன்னுடைய லவ் ப்ரப்போசலில் பண்ணுறான் சியூ கிட்ட. ஆனால் சியூ அவனுடைய லவ் கன்ஃபென்ஷனை ரிஜெக்ட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினான சூ நிகழ்காலத்துலேருந்து வந்திருக்கிறதுனால அவளுக்கு அவனை பற்றிய உண்மை தெரிஞ்சிடுது. அந்த ஹீரோவான பிரின்ஸ் 4th பிரின்ஸ் தான் மற்ற எல்லா பிரின்ஸையும் பதவி ஆசைக்காக எல்லா பிரின்ஸையும் கொண்டுடுறான் அப்படின்னு அவளுக்கு அந்த உண்மை தெரிஞ்சிடுது. அதுக்கப்புறம் அவள் லவ் பண்ணுற அந்த 8th பிரின்ஸ் கிட்ட வார்னிங் பண்ணுற மாதிரி ஜாக்கிரதையாக இருக்க சொல்லி சொல்கிறா. சிவ் ராயல் ராஜ குடும்பத்தோட அரசியலில் சிக்கி அவள் அங்கே நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுறா. அதன் விளைவாக அவள் ஒரு பணிப்பெண் மெய்டு அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு கூட தள்ளப்படுறா கடைசியில். அதோடு மட்டும் இல்லாமல் அவளால் அந்த பேலஸை விட்டு வெளியே போகவும் முடியல. இதுக்கு நடுவில் 8th பிரின்ஸ் கூட அவளுக்கு பிரேக்கப் கூட நடக்கும். ஒவ்வொரு முறையும் அவளுடைய லைஃப்பில் ஆபத்து வரும்போதெல்லாம் நம்ம ஹீரோ ஒரு பாதுகாவலன் சேவியர் போல் அவளை காப்பாற்றுறான். இப்படி தன்னுடைய உயிரையும் பணையம் வச்சு ஹீரோயினை காப்பாற்றுறான். அந்த டைமில் தான் ஹீரோ பாய்சன் கூட குடிச்சிடுறான். இதன் காரணமாக சிவுக்கு ஹீரோ மேலே கொஞ்சம் கொஞ்சமாக விருப்பம் உண்டு. இதுக்கிடையில் பதவியை கைப்பற்றுறதுக்காக அண்ணன் தம்பிகள் தனக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க. இதில் 3rd பிரின்ஸ் ராஜாவாகிறதுக்காக முதல் பிரின்ஸான க்ரௌன் பிரின்ஸை சாகடிச்சிடுறான். ராஜா ஆனதுக்கு அப்புறமா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்ட 10th பிரின்ஸுடைய மனைவியும் கொலை பண்ணிடுறான். அதோட இந்த ட்ராமாவில் ரொம்பவே சேடான மூமெண்ட்ஸில் ஒன்றா இது அமையுது. ஏன்னா இந்த ட்ராமாவில் ரொம்ப க்யூட்டான ஸ்வீட் கப்பல்ஸும் இவங்க தான். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ 10th பிரின்ஸையும் கொண்டுடுறான். இந்த எல்லா இன்சிடெண்ட்டுக்கும் பின்னாடி மாஸ்டர் மைண்டாக இருக்கிறது 8th பிரின்ஸ் தான் அப்படின்னு தெரியும். 3rd பிரின்ஸுடைய மரணத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ராஜா ஆகிடுறான். ஹெய்சோ கிட்ட அவன் இனிமே தான் எந்த பிரின்ஸையும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் கூட பண்ணுறான். ஹீரோ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விரும்புகிறான். ஆனால் ஹீரோயினால் அவனை மேரேஜ் பண்ண முடியலை. இந்த ட்ராமாவில் அதர் லவ் ஸ்டோரிஸ் பற்றி காட்டும்போது 10th பிரின்ஸ் அவன் ஒய்ஃப் கூட இந்த லவ் ஸ்டோரியும், 14th பிரின்ஸ் ஒரு அழகான ராஜகுமாரியும் விரும்புகிறான். ஆனால் ரெண்டு பேருமே ரெண்டு கப்பல்ஸுமே ஒருத்தரை ஒருத்தர் பற்றி தெரிஞ்சுக்காமல் முழுசாக தெரிஞ்சுக்காமல் லவ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஸ்டோரியில் சேட் எண்டிங் தான் நடக்குது. லாஸ்ட்டில் தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் கசினான சியரங்கையும் அவள் இழக்கிறா. அங்கே நடக்கிற ராஜ குடும்பத்தோட பாலிட்டிக்ஸில் சளிப்படைகிறா. அந்த லைஃப் அவளுக்கு பிடிக்காமல் போகவே அங்கேருந்து தப்பி ஓடுறதுக்கு முயற்சியும் பண்ணுறாள். இந்த இடத்துல ஹீரோயின் ஹீரோவை விட்டு பிரிஞ்சு போகிறது கொஞ்சம் வித்தியாசமான ஃபீலிங்காக கொடுக்குது. அதோட ஹீரோ இதில் சியரங்க டெத் பனிஷ்மெண்ட் கொடுத்துடுறாரு. ரொம்ப கொடூரமாகவும் நடந்துக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா அவள் ஒரு பொண்ணு. ஆனால் மற்ற பிரின்ஸான 8th 9th பிரின்ஸுக்கு வெறும்னே ஹவுஸ் அரெஸ்ட் அப்படின்ற சாதாரண பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கப்படுது. 14th பிரின்ஸ் ஹேசோக்கு ஹெல்ப் பண்ணுறான். அவளை பேலஸை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு போக உதவுறான். தன்னுடைய மரணத்துக்கு முன்னாடி சியூ ஹீரோவை பார்க்கணும்னு நினைக்கிறான். 14th பிரின்ஸுடைய மடியில் அவள் தன்னுடைய உயிரை விடுறா. அதுக்கப்புறம் அவள் நிகழ்காலத்தில் வந்துடுறா. அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுது. பாஸ்ட் லைஃப்பில் ஹீரோவுக்கும் சிவுக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை இருக்குது. அவள் 14th பிரின்ஸுடைய அரவணைப்பில் வளர்றா. மற்ற பிரின்ஸ் எல்லாருமே இறந்துடுறாங்க. ஆனால் 4th, 13th, 14th பிரின்ஸை தவிர உங்களுக்கு லவ் ஸ்டோரி ஹாப்பி என்டிங் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டோரி உங்களுக்கான ஸ்டோரி இல்லை. ஆனால் சேட் என்டிங்கோட பார்க்க பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த ட்ராமா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா? உங்கள் தாட்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த ட்ராமா ஃபுல் பேக்டு ட்ராமா, ஃபில்டு வித் ஆக்ஷன், ரொமான்ஸ், பாலிட்டிக்ஸ், மெல்லோ ட்ராமா, லவ் ட்ரையாங்கிள்ஸ் எல்லாமே இதில் பார்க்க கிடைக்கும்.
நம்ம யாராக இருந்தாலும் ஹிஸ்டாரிக் ட்ராமா பார்க்கும்போது நம்ம இப்போது ப்ரெசென்ட்டில் 21st century இருக்கோம் அப்படின்ற நினச்சி ரொம்பவே லக்கியாக ஃபீல் ஆகும். ஏன்னா இப்போ இருக்கிற ஃப்ரீடம், சம உரிமை, சுதந்திரம் எல்லாம் அந்த டைமில் உங்களுக்கு இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏற்கனவே பார்த்துருந்தீங்கனாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோட உங்களுக்கு கொரியன், சைனீஸ், ஏஷியன் ட்ராமாஸ் பற்றி பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.